பார்க்கும் மில்லியன் கணக்கான நைட் ஷிப்ட் தொழிலாளர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் மற்றும் சீர்குலைக்கும் நிகழ்வை குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். உடல் கடிகாரத்தை எதிர்த்து போராடும் போது வேலை செய்வது, எடை அதிகரிப்பு, நீரிழிவு, புற்றுநோய், மனச்சோர்வு மற்றும் மோசமான இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் என்று பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இப்போது புதிய ஆய்வு நீங்கள் எப்போது சாப்பிடுகிறீர்கள் என்பதற்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படும் தாக்கத்திற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தியுள்ளது. எலிகள், முயல்கள் போன்றவற்றை பயன்படுத்தி ஆய்வின் மூலம் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன் மூலம் தூக்கம் விழிப்பு சுழற்சிகள் மற்றும் பகலிரவு குறிப்புகள் வரிசையாக இல்லாத போது பசியின் நடத்தையில் மாற்றம் காணப்படலாம் என்று பரிந்துரைத்தது. இந்த சோதனை எவ்வாறு நடத்தப்பட்டது? யுனைடெட் கிங்டமில் உள்ள பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு தூக்கம் விழிப்பு சுழற்சிகளுடன் தொடர்புடைய ஹார்மோன்களுக்கும் எலிகளின் தினசரி உணவு பழக்கத்திற்கும் இடையிலான தொடர்பை பற்றி ஆராய்ச்சி செய்தனர். இரவு விழித்திருப்பதன் மூலம் ஏற்படும் இடையூறுகள் 24 மணி நேர சுழற்சியை பின்பற்றும் உடல், மனம் மற்றும் நடத்தை மாற்றங்கள் குறித்து எலிகளின் உண்ணும் நடத்தைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எலிகளின் இயற்கையான உடல் தாளத்தை சீர்குலைக்க ஆராய்ச்சியாளர்கள் கார்டிகோஸ்ட்ரோன் என்ற ஹார்மோனை மனிதர்களில் கார்டிசோலை போன்ற ஒரு ஹார்மோனை நிர்வகித்தனர். இது ஒளி இருண்ட குறிப்புகளுடன் ஒத்திசைவாக அல்லது கட்டத்திற்கு வெளியே உள்ளது. கொறி துண்ணிகளில் உள்ள கார்டிகோஸ்ட்ரோன் அளவு விழித்தெழுவதற்கு முன் கணிசமாக அதிகரிக்கிறது மற்றும் நாள் முழுவதும் படிப்படியாக குறைகிறது. எலிகள் மோசமான நேரமில்லா கார்டிகோஸ்ட்ரோன் அதிகரிப்புக்கு ஆளாகும் போது ஒத்திசைவு தாளங்கள் மற்றும் உடல் செலுத்துதல்களை பெறாத கட்டுப்பாட்டு குழுவுடன் எலிகள் உட்கொள்ளும் அதே தினசரி உணவை உட்கொள்ளும். பகலிரவு ஒளி சுழற்சியுடன் கார்டிகோஸ்ட்ரோனின் இயல்பான உறவை நாம் சீர்குலைக்கும் போது விலங்குகள் பொதுவாக தூங்கும் காலப்பகுதியில் அசாதாரண மரபணு ஒழுங்குமுறை மற்றும் பசியின்மை ஏற்படுகிறது என்று பிரிஸ்டல் பல்கலைக்கழக நரம்பியல் விஞ்ஞானி மற்றும் ஆய்வு ஆசிரியரான ஸ்டாஃபோர்ட் லைட்மேன் விளக்கினார்.